கொலையுதிர் காலம் பத்திரிகையாளர் சந்திப்பில் அண்மையில் நயன்தாரா குறித்து ராதாரவி பேசின பேச்சு தான் இப்போது பெரிய சர்ச்சையாக உருவாயிருக்கு. இது தொடர்பாக தமிழ் திரையுலகினர் மட்டும் இல்லாமல் மீடியாவில் இருக்கிற பலரும் தங்களோட கடும் கண்டனங்களை பதிவு செஞ்சுட்டு வராங்க. ராதாரவியோட பேச்சு இப்படி சர்ச்சையானதை தொடர்ந்து திமுகவில் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து அவர் தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கார். மேலும் திமுக தலைவர் ஸ்டாலினும் ராதாரவியின் பேச்சுக்கு தனது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். இப்போ ராதாரவி பேச்சு குறித்து நயன்தாரா வந்து ஒரு அறிக்கையை ஆங்கிலத்தில் வெளியிட்டிருக்காங்க. முதலே அவங்க சொல்கிறாங்க, இந்த அறிக்கையை நான் எப்போதும் கொடுக்கறது வந்து ரொம்ப அரிது. ஏன்னா எனக்கு எப்போதும் என்னோட நான் பேசுகிறத விட என்னோட வேலைகள், நான் செய்கிற அந்த என்னுடைய சினிமா பணி வந்து பேசட்டும் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து அந்த இதில் முதல் லைனில் சொல்லியிருக்காங்க. ஆனால் சில சமயம் சில நடவடிக்கைகள் தேவைப்படுது. அப்படி என்னோட நிலைமையை நான் வந்து தெளிவுபடுத்துறதுக்கும் ஆண்களின் பாலின வேறுபாடு மற்றும் இந்த மாதிரி உணர்ச்சியற்ற செயல்களால் பாதிக்கப்படும் பெண்களுக்காக சேர்த்து பேசவும் இந்த விரிவான அறிக்கையை நான் தரேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் வந்து முதல்ல ராதாரவியின் பெண் வெறுப்பு பேச்சை கண்டித்து உடனடியாக நடவடிக்கை எடுத்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுக்களையுமே அந்த அறிக்கையில் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ராதாரவி உள்ளிட்ட பெண்களை வெறுக்கும் ஆண்களுக்கு அவங்க வந்து ஒன்று ஞாபகப்படுத்த விரும்புகிறாங்க. என்னன்னா, எல்லாருக்குமே உயிர் கொடுக்கறது ஒரு பெண் தான். அந்த பெண்ணை வந்து பாலின ரீதியாக கருத்துக்களை சொல்லி பெண்களோட நிலையை வந்து தரம் தாழ்த்தி இப்படியான செயல்களை செய்ய அப்படிதான் அவங்களோட ஆண்மையை உணரணும் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் அப்படிதான் அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. இப்படியான சில முன் முடிவுகளோடும் முன் தீர்மானத்தோடும் ஒரு பெண்ணை வந்து இவங்க வந்து அணுகிறதும் அவங்கள நடத்துறதும் குறித்து தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த செயலை நினைச்சு நான் வருத்தப்படுறேன். மூத்த நடிகராகவும் இவ்வளவு வேலை அனுபவம் கொண்ட நடிகர் ராதாரவி நிச்சயம் வந்து இளைய தலைமுறைகளுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாகவும் ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருந்திருக்க வேணும். ஆனால் அதுக்கு மாறாக அவர் எப்படி இருக்காருன்னா, பெண் வெறுப்புலையும் பெண்ணை வந்து இந்த மாதிரி கமெண்ட் செய்கிறதையும் பப்ளிக்கில் கமெண்ட் செய்கிறதையும் செயல்களில் வந்து ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கார் அப்படிங்கிறது ஒரு நிச்சயம் ஒரு வருத்தத்தக்க ஒரு விஷயம்தான், கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். நான் மேற்சொன்னவற்றையும் தாண்டி இந்த அறிக்கையின் மூலம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக, குறிப்பாக எனக்கு எதிராக ராதாரவி தெரிவித்த தரக்குறைவான கருத்துக்களை வன்மையாக கண்டிக்கிறேன், எதிர்க்கிறேன்.